ஓம் அகத்தீசாய நமஹ. 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 அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர் திருமூர் செல்லப்படியார் அவர்கள் சித்தர்கள் போட்டி தப்பை படித்தார். அன்பு கிருஷ்ணசாமி அவர்கள் சுத்த சன்மார்க்க வேண்டுகோளை பாராயணம் செய்தார். அன்பர் கருணாகரன் அவர்கள் திருக்குறள் வாழ்க்கை துணையாளத்தை படித்தார். இவர்களெல்லாம் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். இந்த சங்கத்துக்கு யார் யார் பொருளுதவி செய்கிறார்களோ அவர்களை மனமாற வாழ்த்துகிறோம். அன்பர் சுப்பணி செட்டியார் அவர்கள் வாரத்துக்கு ஒரு மூட்டை அரிசி தருகிறார். அவரும் அவர் குடும்பத்தார்களும் வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, எப்போதெல்லாம் நமக்கு பொருள் தேவைப்படுதோ எத்தனை லட்சம் என்று கேட்பார், அந்த அளவுக்கு நமக்கு அறப்பணிக்கு தொண்டு செய்கிறார். அவரும் ஒரு சம்பந்த குடும்பத்தார்கள் பிள்ளைகள் நலமுடன் வாழ வாழ்த்துகிறோம். அடுத்து பொருள் உதவி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், ரகசியமாக செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், வெளியே தெரியாமல் சில பேர் உடல் உழைப்பு தருவார். அவர்களையும் எந்த அளவு 5 பைசா கொடுத்தாலும் சரி, 5 பைசா கொடுத்தாலும் 5 பைசா கொடுத்தாலும் அவர் பாதம் சரிமே தாங்குவார். ஆக சிறிய பொருள் உதவி செய்தாலும் பெரிய பொருள் உதவி செய்தாலும் உடல் உழைப்பு தந்தாலும் அவரை மனமாற வாழ்த்துகிறேன். அடுத்து இந்த கூட்டத்திற்கு, ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தடைபடாது வருகின்ற பெண்களையும் ஆண்களையும் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த சங்கம் ஒரு விஞ்ஞானத்துக்குரிய சங்கம், தொழில் விஞ்ஞானம் அறிவியல் அப்படின்னு சொல்லுவான். என்னையா இப்போ இது மெஞ்ஞான சங்கமாக விஞ்ஞான சங்கம்? விஞ்ஞான சங்கம்தான். விஞ்ஞானம் என்பது விஞ்ஞானம், விஞ்ஞானம் என்பது ஒரு ரசாயனத்தையும் ஒரு ரசாயனத்தை சேர்த்து ஒரு வேதியியல் செய்தால் ஒரு மாற்றம் வரும். அதே போல் உடம்பு, இந்த உடம்பை ஒரு வேதியியல்னால் தான் உடம்பே வந்திருக்கு. ஆண் பெண் சேர்க்கையின் காரணமாக ஒரு வேதியியல், அந்த வேதியியல் கருப்பையில் கலந்து கருப்பையில் ஒரு வேதியியல் நடக்குது. அந்த வேதியியலின் காரணமாக தான் நம்ம கரு தரிக்கிறோம் குழந்தைவர். ஆக என்ன செய்கிறான் மனிதன், இந்த வேதியியல் என்ன என்ன உயர்த்து, நல்ல எண்ணம் நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு பக்தியின் காரணமாக ஒரு வேதியியல் நடக்குது. அந்த வேதியியல் ஒரு பக்தி, அந்த வேதியியல் பொருளை சுட்டி காட்டுதல், இது கருத்து முதல்வாதம்னு சொல்லுவார்கள். இப்போ இந்த வேதியியல் வந்து கருத்து முதல்வாதம். இப்படி தான் ஆசா ஞான பண்டிதனை அகத்தீசனை பூஜை செய்தால் உள்ளே கனல் ஏறும், கனல் ஏற ஏற காமதேகம் நீங்கும், காமதேகம் நீங்க நீங்க உடம்பில் ஒரு சக்தி உண்டாகும், நமக்கு ஒரு சக்தி உண்டாகும். அந்த சக்தியை பெறுவதுதான் இந்த வேதியியல். பொருள் முதல்வாதம் வந்து என்னென்ன பொருள் இப்படி சேர்த்தால் இப்படி ஆகும் என்பது பொருள் முதல்வாதம். இது கருத்து முதல்வாதம், விஞ்ஞானம், விஞ்ஞானம் கலந்த விஞ்ஞானம். ஆக இந்த சில கடவுள் 4 கை இருக்குது 6 கை என்ற நம்ம அதை சொல்வாராக ஒத்துக்க மாட்டோம். 2 கை உள்ளவர்கள் தான் இப்போ ஞானிகள், அத்தனை பேர் 2 நம் மனிதர்கள் தான். இப்போ ஞானிகளெல்லாம் மனிதர்கள் மாதிரி தான் இருப்பார்கள், நிலை உயர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி நிலை உயர்ந்தார்கள்? மனிதாய மானத்தை கொண்டு வளர்ந்திருக்கிறார்கள், ஜீவதெய்வை கொண்டு வளர்ந்திருக்கிறார்கள். நிலை உயர்ந்ததற்கு காரணம் ஜீவதெய்வம், பக்தி. அப்போ பக்தி வளர வளர ஜீவகுறஞ்சம் வரும். ஆக இந்த ஞானிகள் அத்தனை பேரும் யாரும் பாவிகள் ஞானியாக முடியாது. ராமலிங்க சாமி முதலிருந்து யாராக இருந்தாலும் ஜீவதெய்வம் தான். அன்னதானம் செய்திருக்கிறார்கள், மனைவிட அன்பு காட்டியிருக்கிறார்கள், குற்றத்தை மன்னித்திருக்கிறார்கள், புலாலை உண்ணாது இருப்பார்கள், உயிர் கொலை செய்ய மாட்டார்கள். ஆக அவருடைய செயல்பாடு மற்ற உயிர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய எதுவோ அதுதான் ஆன்மீகம். இப்போ தீக்காக்காரர் இருக்கிறார்கள், பசி என்றால் உடனே பணம் எடுத்து கொடுப்பார்கள். ஆனால் அதே சமயத்தில் ஆன்மீகவாதி இருக்கிறார்கள், ஆன்மீகவாதி ஐயா பசினா எரும மாடு மாதிரி இருக்கு போடான். அப்போ அவன் ஆன்மீகவாதி, இவன் ஆன்மீகவாதி என்ன, அவன் எடுத்தவனு கொடுக்குறான், இவன் அது அடிக்க போகிறான். ஆக இங்கே ஆன்மீகம் என்பது
ஒருவருக்கொரு உதவி செய்வதுதான் உண்மையான ஆன்மீகன்றது. ஆக இதுதான் இங்கே இந்த சங்கமே ஞானிகளுடைய கொள்கை அதுதான். ஆக இப்போ ராமலிங்க சாமிகள் போன்ற அல்லது அருள் அகத்தியர் போன்றவர்கள்லாம் பக்தியை கொண்டு அன்னதானம் ஜீவ தெய்வதான் மேற்கொண்டிருக்கிறார். இப்போ ராமலிங்க சாமிகளே முதல் இப்போ ஐந்து பாடல், இப்போ ஐந்தாவது பாடல் இன்றைக்கு சொல்ல போகிறோம். முதல் அப்பா நான், அண்ணா ஐயா நான், இப்படி என்ன அண்ணா நான் அத்தா நான் சொல்லுவேன். அப்பா நான், அண்ணா ஐயா நான், அண்ணா நான், அத்தா நான், இப்போ வந்து அரசே அப்படின்றார். இப்போ அரசே நான் வேண்டுதல் கேட்டு அறிவுறுத்தல் வேண்டினார். தலைவனை கேட்கிறார், தலைவா மன்னனே அது அரசனே, ஏன்னா வேண்டுவதை நீ என்னை ஏற்று அருள் செய்யணும், கேட்டு அருள் செய்யணும்னு சொல்வார். அது என்னையா ராமலிங்க சாமிகள் எதையும் விரும்ப மாட்டாரே, பற்றற்றவர் ஆயிற்றார். அவர் கேட்கிறார், கடவுளை நான் அருட்பெருஞ்சோதி பெற்று அகமகிழ்தல் வேண்டினார். அருட்பெருஞ்சோதி பெற்று அகமகிழ்தல் என்பது தனக்கு ஒரு ஆற்றல் வேண்டும். அந்த அருட்பெருஞ்சோதி பெறுகின்ற மக்கள் எப்படி, அந்த அருட்பெருஞ்சோதி எப்படி பெற வேண்டும்னா, ஜீவ தெய்வில்லை என்றால் அருட்பெருஞ்சோதியை பெற முடியாது. தம்முள் ஜோதி காண்டவர்கள், அதான் சொன்னேன், உடம்பூருள் வேதியியல் செய்கிறான், உஷ்ணம் ஏறுது, பக்தி வளர, ஆன்மீகம் வளர, ஜீவ தெய்வ வளர, பக்தி வளர, ஜீவகாரண்யம் வளர, பக்தி வளர, ஜீவகாரண்யம் வளர, வளர 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 அது எங்கே என்ன ஏற்படுது, உயர்ந்த சிந்தனை, நல்ல மனம் வருது. இப்போ பக்தியும் ஜீவ தெய்வம் உயர உயர நல்ல மனம் வருது. நல்ல மனம் முதிர்ச்சி அடைய அடைய மூலாதாரத்தில் ஒரு கனல் ஏற்படுது. மூலாதாரத்தில் கனல் ஏற்படும் போது தாய் தந்தையால் எடுத்த தேகம், தாய் தந்தையால் எடுத்த காம தேகம் வீழ்ந்து போகுது. அந்த வீழ்ந்து போனால் அவர் செத்தவருக்கு ஒப்பானவர், நடமாடிட்டு இருப்பார்கள், அவர் செத்தவனர். அந்த காம தேகம் வீழ்ந்து போகத்தான் செத்துட்டு இருப்பார் சிவயோகினார். நான் சென்ற கூட்டத்தில் சொன்னேன், நான் சாக போகிறேன்னு சொன்னேன். அதுக்கு வித்தை கெடுத்து வியாக்கிரமத்தை மிக சுத்த துரியம் பிறந்து தொடக்கிற ஒத்து புலனுயிர் ஒன்றாய் உடம்போடு செத்துட்டு இருப்பர் சிவயோகியர்னா, என்னையா மனிதன் நடமாடிட்டு இருக்கிறான், நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், ஆனால் சாக போகிறேன், அது எப்படி என்ன, என்னுடைய நான் என் பிறப்பு ஆண்பாளுள்ள சுக்கிரமும் பெண்பாளுள்ள சுரோனிதமும் பத்து மாத தீட்டு காரணமாக நான் பிறந்தேன். அந்த தேகம் இதனால் என்னை வஞ்சித்தது, அது ஆசான் துணை கொண்டு அந்த தேகத்தை வீழ்த்தி விட்டேன், நான் செத்து விட்டேன். நான் செத்துட்டு இருப்பது சிவயோகியர். காம தேகம் விழுந்தால் அவன் செத்தவன், அந்த தேகம் இறந்து விட்டது. அதுதான் நான் சென்ற முறை சொன்னேன், யாரும் நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஆசான் கைவிட மாட்டான். அப்போ அருள்பெருஞ்சோதி எப்படி பெறுவதுன்னு நான் அதை முன்னே சொன்னேன், ஜீவத்தைவு அது சிறப்பறிவு, சிறப்பறிவு துணை கொண்டு ஜீவத்தைவு, சிறப்பறிவு துணை கொண்டு பக்தி, பக்தி செலுத்துகிறான் முற்று பெற்ற முனிவரிடம், விஞ்ஞானத்தில் முதிர்ச்சி பெற்றவன் ஞானிகள், காம தேகத்தை வென்றவன் செத்துட்டு இருப்பான், காம தேகத்தை வென்றவன் திருவடியை பூஜை செய்கிறான், ஒரு பக்கம் பசியாட்டுகிறான், புண்ணியமும் அருள்பலம் சேருது, அருள்பலம் புண்ணியம் சேரும்போது சிறப்பறி வந்தது, சிறப்பறி வரும்போது நல்ல குணம் வந்தது, நல்ல எண்ணம் வந்தது, நல்ல குணம், உயர்ந்த சிந்தனை, உயர்ந்த மனம் வந்தது. அந்த உயர்ந்த மனம் எப்போ வந்தது, திருவள் துணை இல்லாமல் வராது, பக்தியாலும் புண்ணியத்தால் பூஜையாலும் புண்ணியத்தால்னு வரும். பூஜை என்பது என்ன, ராமலிங்க சாமிகளே நீங்கள்லாம் பெரியவங்க ஐயா எனக்கு அருள் செய்யணும், அதான் பூஜை. அதை பார்க்கிறார், என்ன வேண்டும்னு கேட்கிறார், நான் மனிதாயமான உள்ளவனாக வாழ வேண்டும், பொருள் வெறி அற்றவனாக வாழ வேண்டும், பொல்லாத காமி வெறி என்னை ஆட்டி படைக்கிறதிலிருந்து விடுபட வேண்டும், நான் உயர்ந்த சிந்தனை உள்ளவனாக இருக்க வேண்டும், அதுக்கு நீ தான் அருள் செய்யணும் கேட்டான், அதான் என் பக்தி. அப்போ இந்த மற்ற பொங்கல் புளியோதரை வச்சு செய்யலாம், இதாக சாப்பிட்றது செய்யலாம், அது அவங்க இஷ்டம், அதை பற்றி நான் குறை சொல்லலை. பக்தி இதுதான், இது பொருளறிந்தவர்கள் தான் கும்பல் இப்படி பேசுவார்கள். மணிக்க வாசகா, ராமலிங்க சாமிகளே, தாய்மார சாமிகளே, பட்டத்தாரையா, பத்ரிகிரிநாதனே, இவரெல்லாம் மனிதர்கள் தான், இவரெல்லாம் தேக சுத்தி செய்தவர்கள், காமத்தை வென்றவர்கள், மரணத்தை வென்றவர்கள். அப்போ மரணத்தை காமத்துக்கு மரணத்தை வெல்கிறான் எப்படி வெல்றான்னா, காமத்தை வெல்லாமல் ஒருவன் மரணத்தை வெல்ல முடியாது. அப்போ அப்போ மரணத்துக்குரியது எது, காம தேகம், ஈழ இருமல், நரதிரை மூப்பு, சாவு. அப்போ காமத்தை வெல்கிறான், காமத்தை வென்றவனுக்கு கனல் ஏறுது, கனல் ஏறும்போது உள்ளே ஜோதி தோன்றுது, உள்ளே ஜோதி தோன்றவனும் அளவில்லா பெருமை அடைகிறான், அவன் என்றும் சாக மாட்டான், எதையும் செய்வான். ஐந்தொழிலும் செய்வார்கள் ஞானிகள்லாம், ஐந்தொழிலும் செய்யும் வல்லமை அவர்களுக்கு உண்டு. இயற்கைக்கு மூன்றே தொழில் தான் செய்யும், ஆக்கல் காத்தல் அழித்தல், ஆனால் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்தொழிலும் செய்வார்கள் ஞானிகள்.
இது என்ன சக்தினா, எந்த இயற்கை நம்மை தோற்றுவித்ததோ அந்த இயற்கை துணை கொண்டே ஒரு வேதியியல் செய்து உடம்பை மாற்றி கொடுக்கிறார்கள். இந்த வாய்ப்பு அறிவு உள்ளவர்களுக்கே பொருந்தும், அறிவுள்ளவர்கள் செய்வார்கள். இந்த அறிவு எப்படி வந்தது என்றால், பக்தியால் தானத்தால், தியானத்தால் தானத்தால், பசாட்டுவதால் பக்தியால் இந்த அறிவு அவர்களுக்கு வந்தது. அந்த அறிவு வர்றதுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், பக்தி, வேறு வழி இல்லை. ஆக அருள்பெருஞ்சோதியை பெற்றே அகமகிழ்தல் வேணும் என்றார் ராமலிங்க சாமி. அப்போ அருள்பெருஞ்சோதி எங்கே இருந்து வந்தது, எங்கேயிருந்து, வெளியிலிருந்து வந்ததா அல்லது இமயமலையிலிருந்து வந்ததா? இல்லை, தம்முள் எழுகின்ற கனல் இப்போ 98.4 வெப்பமாக இருப்பதை பக்தி துணை கொண்டு உள்ளே சிந்தனை கிளர்ச்சி, அது பக்தி சரப்பொறி துணை கொண்டு, நல்ல சிந்தனை சிறப்பொறி துணை கொண்டு ஆன கனல் ஏற்றுகிறார்கள். அந்த கனல் பூர்வபத்தியிலே ஜோதி தோன்றும். அதான் சொல்கிறார் ராமலிங்க சாமி, அருள்பெரும் ஜோதி பெற்று அகமகிழ்தல் வேண்டும், நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது தனக்கு நிலை உயர்த்திக்கொள்ள வேண்டும் சொல்கிறார். அடுத்த வரி உலக மக்களுக்காக பேசுகிறார், அரசே நான் வேண்டுதல் கேட்டு அருள்புரிதல் வேண்டும், அருள்பெரும் ஜோதி பெற்று அகமகிழ்தல் வேண்டும், அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ கண்ண முடினா எப்படி இருக்குது, இருட்டாக இருக்குது. அவங்க கண்ண முடினா 1 கோடி சூரிய பிரகாசம் இருக்கும். ஏன் நம்மளுக்கு இருட்டாக இருந்தது அவருக்கு வெளிச்சம் வந்ததுன்னா, தேகம் மாற்றம் அடைந்தது, தேகம் மாற மாற உள்ள கனல் தோன்றியது, கனல் தோன்ற தோன்ற உள்ள ஜோதி தோன்றியது. நமக்கு தேகம் மாறவில்லை, இருட்டாகவே இருக்கிறோம். தேகமும் இருட்டு, சிந்தனையும் இருட்டு, செயலும் இருட்டு, கண்ணை முன்ன என்ன இருக்கு, இருட்டாக தான் இருக்குது. அப்போ அவர்கள் கடைபிடித்தது சுத்த விஞ்ஞானம், சுத்த அறிவியல், சிறந்த விஞ்ஞானம். அது ஒரு வேதியியல், ஒரு விஞ்ஞானம். அப்போ அடுத்த கவி என்ன சொல்கிறார், வரைசேர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்க முரல் வேண்டுனார் இன்ன ராமலிங்க சாம்பியார். வரைசேர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்க முரல் வேண்டும், இன்னும் எத்தனை உலகம் இருக்குன்னா, கற்றவன் கல்லாதவன், பண்புள்ளவன் இல்லாதவன், பல சான்றோர் உலகம். உலகம் என்பது உயர்ந்தோர் மட்டும் சொல்லுவோம், உயர்ந்தோர், உயர்ந்த பண்புள்ளவர்கள் இருந்தாலும் சரி, தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மூடனாக இருந்தாலும் சரி, மழையாக இருந்தாலும் சரி, அந்தந்த உலகம், அந்தந்த உலகம், எல்லா உலகமும், அது தேவராக இருந்தாலும் சரி, எல்லா உலகமும் ஒரு கட்டுப்பாட்டுக்கு வரணும், ஒழுக்கத்தோரே நெறிக்கு வரணும்னு சொல்ல விரும்புகிறார் ராமலிங்க சாமி, விரும்புகிறார். வரை சேர் எவ்வுலகமும் ஓர் ஒழுக்க முறல் வேண்டும், ஒரே லட்சியத்தை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு நீ அருள் செய்யணும். அடுத்து என்ன வேணும் ராமலிங்கன்னு கேட்டார், மடிந்தாரே மீளவுனான் வரிவித்தல் வேண்டும். செத்தவனை எப்படியா வரவழைக்க முடியும், இதுக்கு முன்னே விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எவன் உண்மை பொருள் தெரியவில்லையோ, எவன் ஜீவத்தை இல்லாதவனோ, எவன் பக்தியை வளர்த்து கொள்ள நினைக்காதவனோ, அத்தனை பேரும் செத்தவன் தான். அவர் என்ன செய்வார்கள், என்றாவது ஒரு நாளை, ஒரு நாள் மணிக்க வாசகன் பெரிய மகான் என்றும், ராமலிங்கசாமி பெரிய மகான் என்றும் அவர் ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் நினைக்கின்றானோ, அன்றுதான் அவன் பிழைக்கின்றான், அன்றுதான் நடமாடிக்கிட்டு இருக்கிறான், இல்லைன்னா அதுவரையும் செத்தவன் தான். அப்போ மடிந்தான், பக்தி நீர் உள்ளவன் யார் மீது பக்தி செலுத்த வேண்டும், மரணமில்லா பெருவாள் பெற்ற ராமலிங்கசாமி மீது பக்தி செலுத்தினால் அவனுக்கு மரணம் இருக்காது, இல்லை என்றால் மரணம் வரத்தான் செய்யும். பக்தி வளர வளர சிறப்பறி வரும், பக்தி வளர வளர உண்மை பொருள் உணரும், பக்தி வளர வளர புனார் உண்ணமாட்டான், பக்தி வளர வர ஜீவத்தை உண்டாகும், பக்தி வளர வர மைதாயுமான உள்ளவனாக இருப்பான், பக்தி வளர வர தன்னை அர்ப்பணிப்பவனாக இருப்பான், பக்தி வளர வர ஜாதி திவேசம் இருக்காது, பக்தி வளர வர மத திவேசம் இருக்காது, பக்தி வளர வர எல்லோரையும் அனுசரித்து சொல்வான். அந்த மடிந்தாரை மீளவுனான் வருவித்தல் வேண்டும். யார் செத்தவனை அவன் எழுப்பணும், நான்தே சொன்னேன், ஒரு வயதானவன், 70-75 வயது ஒரு நிரம்பிய ஒரு முதியவன், அவன் மனைவி வந்தது, ராமலிங்க மனைவி கேட்கிறாள், ராமலிங்க சாமி எல்லோரும் எழுப்புகிறவராச்சே, ஐயா இவர் எழுப்புன்னு கேட்டார். அவர் அந்த கண் அந்த அந்த அம்மையாருடைய வேண்டுகோளுக்கு அந்த விரும்பி அந்த முதியவரை எழுப்பினார். ஏண்டி ஏண்டி கருவாட்டு குழம்பு தள்ளன்னு கேட்டார். என்ன காரணம், இவனை எழுப்ப முடியுமா, இவனை எழுப்புன்னு என்ன செய்வான், அராஜகம் செய்வான். யாரை எழுப்புன்னா, முன்னேற வேண்டும், ஜென்மத்தை கடைசிட்டு கொள்ள வேண்டும், எப்படியாவது பெறப்பட்ட அடைய வேண்டும் என்று விரும்புகிறவனை, விரும்புகின்ற மக்களுக்கு ஒரு தெளிவான பாதை காட்டுவதுதான் மடிந்தாரை மீளவுனான் வருவித்தல் வேண்டும். செத்துப்போனவனை மட்டும் மீண்டும் வரவழைக்க வேண்டும் அப்படின்னு கேட்பார். இது சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து இன்னொரு வேண்டுகோள் என்ன, ஐயா அடுத்து வேண்டும் என்றார் ராமலிங்க சாமிகளை.
முதல் வேண்டுகோள் கேட்டையே நான் அருள்பெரும் ஜோதி பெறவுன்னே, ரெண்டாவது வேண்டுகோள் வந்து எல்லா உலகமும் ஒரு கட்டுப்பாட்டில் ஒழுக்கத்துக்கு வரவுன்னு சொன்னேன், அடுத்து செத்தவர்களை வரவழைக்கும்னு சொன்னேன், இப்போ என்ன வேணும்னு கேட்டார். புரை சேரும் கொலை நெறியும் சிறிதும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புயந்து போத்தொழுனார். இந்த உலக மக்கள் புரை என்ன குற்றம் இதுன்னு கேட்டான். கொலை நெறியும் ஒரு உயிரை கொள்ளுதல், உயிரை கொல்ல அறிவு வேலை செய்யாது, உயிரை கொல்ல மனிதாயமாக இருக்காது, உயிரை கொல்ல பொல்லாத வறுமை வரும், உயிரை கொல்ல குடும்பத்தில் ஒற்றுமை இருக்காது, உயிரை கொல்ல நல்ல புத்திர பாக்கியம் உண்டாகாது, தொட்டு தொடங்காது. அவர் ராமலிங்க சாமியார் குற்றம் பொறை சேரும் கொலை நெறியும் கேட்டது ராமலிங்க சாமிகள், நானும் கேட்கிறேன். ஆக பொறை என்பது குற்றம், சின்னரை நான் போட்டால் குற்றம். அப்போது குற்றம் பொருந்திய குற்றம் சேர்ந்த பொறை சேர் குற்றம் சேர்ந்த கொலை நெறியும் கொலை என்பது புலால் உணுதல், கொலை என்பது உயிரை கொள்ளுதல், கொலை நெறியும் பொருந்தாமல் எவ்வுயிரும் புரிந்து ஒத்தல் வேண்டும். நான் விரும்புகிறேன் எல்லோரும் புலால் உண்ணக்கூடாது, உயிர் கொலை செய்ய முடியாது, புரிந்து உபத்தல் வேணும் சார், பொருந்தாமல் அது போன்ற கொள்கைகள் மக்களை சாராமல் புரிந்து உபத்தல் வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், அது மாதிரி புலால் உண்ணக்கூடாது என்று எண்ணி தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். சுருக்கமாக சொல்கிறேன். அடுத்து மூன்றாவது சீர் உரை சேர் மெய் திருவடிவில் எந்தாயினானும் ஒன்றாகி எஞ்ஞாண்டு ஊங்குதல் வேண்டினார். இது நான் 6-7-8 வரையில் சொல்கிறார். அப்போது அது என்னென்ன இது எதுகைக்காக வரும் மெய் திருவடிவு, அது என்ன மெய் திருவடிவுன்னா தேகம் ஆசற்ற தேகத்துக்கு திரு என்ற அடமொழிக்கு உண்டு. மெய் இந்த உடம்பு மெய்யாயது பொய், யாருக்கு புரிந்து கொண்டவனுக்கு பொய் இல்லை. மெய் திருவடிவில் எந்தாய நானும் இந்த உடம்பில் மாசற்ற தேகமாகிவிட்டது, உன் திருவர் கடாச்சத்தால் காய் சுற்றி செந்தி விட்டேன், காம விகாரம் அற்றுவிட்டது, தேகம் பந்தபாசம் அற்றுவிட்டது, சிறிதும் காம விகாரம் இல்லாதனாலே நீ என்னை சேர்ந்திருக்கு. உரை சேர் மெய் திருவடிவில் எந்தாய நான் இந்த உடம்பில் நீயும் நானும் கலந்திருக்க வேண்டும். நீ குற்றமற்றவள் நானும் குற்றமற்றவன், நீ ரெண்டு பேரும் சேர்ந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல ஒன்றாகி எஞ்ஞாண்டு ஓங்குதல் வேண்டும்னே, ரெண்டு பேரும் கலந்திருந்து எஞ்சாண்டும் என்பது எப்பொழுதும் ஓங்குதல் வேண்டும்னு நில உயர் நன் மென்மேல் உயர வேணும்னு சொல்ல, இதெல்லாம் சுருக்கமாக சொல்கிறோம். இதெல்லாம் அருள்பா நிறையா ரொம்ப மணிக்கணக்காக சொல்ல வேண்டும். அடுத்தது நம்ம இந்த சங்கத்தில் என்ன செய்திருக்கோம் ஆரம்ப காலத்தில், இது பாராயணம் அருள்பா இது மாதிரி திருமந்திரம் போன்றதான் பாராயணம் செய்தோம். இடையில் திருக்குறளும் சொல்ல வேண்டும் என்று மகா அன்பர்கள் நானும் விரும்பினேன், நண்பர்களும் சொன்னார், நானே விரும்பினேன். ஒரே மைய கருத்தாக சொல்வதை விட உலக நடையை பற்றியும் சொல்ல வேணும் என்பதற்காகத்தான் என்ன செய்தது திருக்குறளும் சொல்லுவோம். அருள்பாவை பற்றி இப்போ நம்ம சொல்கிறோம், இங்கே வந்து பேசப்பட்டது சுத்த சன்மார்க்க வேண்டுகோளும் தொடர்ந்து வருகின்ற பாராயணம் அது, இடையில வந்தது தான் திருக்குறள். அப்போ சுத்த சன்மார்க்க வேண்டுகோளுக்கு ஓரளவுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன், என்ன அறிவிக்கப்பட்டு சொல்லியிருக்கேன். இப்போது வள்ளுவன் முற்று பெற்ற முனிவன், ஞானி என்ன எப்படியா இருப்பான் உலக மக்கள் தொடர்புக்கான, அவன் உலகமுக்கோடு இருப்பான், புரிந்து கொள்வான், பெண்ணின் இயல்பும் ஆணின் இயல்பும் தெரியும் அவனுக்கு, ஏன் பசி வந்தது, ஏன் காமம் வந்தது, ஏன் நரத்தை மூப்பு வந்தது, ஏன் சாக வேண்டும், சாகாமல் இருப்பது எப்படி என்பது வள்ளுவனுக்கு தெரியும். முற்றுப்பெற்ற முனிவன் அல்லவா, இல்லறத்தை கரகண்டவன், எல்லாம் தெரியும். ஞானிகளுக்கு எல்லாமே தெரியும். அதனால் தான் திருவள்ளுவன் என்ன செய்தான், அறம் பொருள் இன்பம் வீடு முப்பாளில் நாற்பால் இருக்கும் அவன் சொல்லுகிறான். ஒரு அடுக்கு ஒரு படிகட்டுகள் சென்ற முறையை நாம் இல்வாழ்க்கை என்ற 5வது அதிகாரத்தை பற்றி பேசணும், ஏதோ என்னுடைய அறிவு கேட்ட மாதிரி. இப்போது மனைவியின் தன்மை என்ன என்று பேசுகிறான். மனைவி எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கை துணை நலம், மனைவியுடைய தன்மையை நன்மையை சொல்ல மனைவி இப்படி இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறான். மனைவிக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும், முதல் சமையல் கலை தெரிந்திருக்க வேண்டும், மாவு ஆட்டுறோம் இட்லிக்கு மாவு ஆட்டுறோம், நர நரன் இருந்தால் இட்லி நல்லா இருக்கும், கொஞ்சம் நைஸாக இருந்தால் நைஸுங்கிற வார்த்தை ஆங்கில வார்த்தை நை அது சொல்லாதான் புரியும், நைஸாக இருந்தால் அது அப்படியே இட்லி அடங்கிடும்,
ரொட்டி மாதிரி அடங்கிடும். அப்போ நர நரப்பு வந்தால் இட்லி நல்லா இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சின்ன விஷயம்தான், நைஸாக இருந்தால் தோசை சுடலாம், கொஞ்சம் நரப்பாக இருந்தால் இட்லி சுடலாம். அப்போ அடுத்து ஒரு லிட்டருக்கு கால் லிட்டரு உளுந்தம் பருப்பு கலக்கணும், அது தெரிஞ்சிருக்கணும் அவங்க. அடுத்து பச்சை புளி கரைக்கிறது ஒன்று இருக்குது. திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு உணவு தயாரிக்கணும், உணவு குழம்பு தயாரிக்கணும், அதை பழ வச்சுருக்க முடியுமா, கொஞ்சம் புளியை கரைக்கணும். தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி நாலு மிளகாயை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதுவும் சமையலுக்கு. திடீர்னு ஒரு பச்சை புளி கரைக்கன்னு சொல்லுவாள், அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அவங்க. அதே சமயத்தில் வகை வகையான உணவு தயாரிக்கவும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு ரசம் வச்சு பருப்பு தொழிலையும் அரைச்சி வைக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போது உணவு பற்றி தெரிஞ்சு அடுத்து இந்த ஆண்டுக்கு அந்த நான் செந்தாரப்பட்டி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். வடபத்திலிருந்து புளி மிளகா அத்தனையும் ஒவ்வொரு ஆண்டுக்கு தேவையான பொச்சைக்கொட்டையிலேருந்து பருப்பு வகையிலேருந்து எல்லாம் சேகரித்து வைப்பாங்க. அப்போ அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இப்போ தான் எல்லாம் வேணுங்கிறத கடையில் வாங்கிக்கிறாங்க. அது தேவைங்கும்போது ஆண்டுக்கு தேவையான அந்த சீசன் காலத்தில் ஆண்டுக்கு தேவையான உணவுப் பொருளை தயாரித்து வைக்கணும், அது பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது மாதிரி மொச்சக்கொட்டை பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் இருந்துச்சுன்னா, இருந்தால் கடலப்பருப்பு தட்டைப்பருப்பு இருந்தால் பாசி பேர் இருந்தால் வெயிலில் போட்டு வைக்கணும். வெயிலில் போட்டு வச்சா தான் அந்த பொருளாக வீணாக போகாது, அதை பற்றி அவங்க தெரிந்திருக்கணும். இதெல்லாம் வந்து வள்ளுவன் சொல்கிறான், நான் சொல்ல வள்ளுவன் சொல்கிறான். அப்போ சமையல்களை பற்றி தெரியிருக்கணும், ஆண்டுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் வாங்கி சேகரித்து காய வைத்து வைத்திருக்கணும், இதெல்லாம் வள்ளுவன் சொல்லுவான். அடுத்து கணவனுடைய வருவாய்க்கு தக்க செலவு செய்வர்களாக இருக்கணும். சரி, இப்போ கணவன் வந்து வருவாய் நிறைய வருதும், தேவையான அளவுக்கு சமைத்து எப்படி செய்யணும், எது செய்யணும், என்ன செய்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி செய்யணும். ரெண்டாவது, வாழ்க்கை துணை எப்படி இருக்குன்னா, மண்ணு பெண்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, சான்றோர்கள் நட்பு ஆவான், கணவனுக்கு சான்றோர்கள் நட்பு இருக்கும், பக்தர்கள் நட்பு இருக்கும், ஞானிகள் தொடர்பு இருக்கும், அவர்களாம் நம்ம வீடு நோக்கி வருவார்கள் சான்றோர்கள், அவர்களை அன்போடு வரவேற்று அவர்களுக்கு ஓசரிக்கணும். அதன் மூலமாக நல்ல புண்ணியவதி நல்லா இருக்க நல்லா இருக்குன்னு சொல்லுவோம், அது மூலமாக அவன் புண்ணியம் தேடிக்கலாம். அப்போ அடுத்து என்ன செய்யலாம்னு, பஞ்சபராரிகள் ஏழை எளியவர்கள் அவர்களுக்கு சாப்பாடு போடணும், நடிந்தவர்கள் மெடிந்தவர்கள் சான்றோர்கள் இப்படி இவர்களுக்கெல்லாம் நம்ம உணவு கொடுத்து இருந்தே ஓசரிக்கணும். வீட்டில் உள்ளவர்கள் நடிந்த வயசானவர்கள் இருப்பார்கள், அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கணும். அதுக்கெல்லாம் என்ன வேண்டும், நல்ல மனசு வேண்டும். வீட்டில் உள்ளவர்களை புறக்கணிக்காமல் இருக்கணும், அதுவும் கடவுள் பிள்ளைகள் தான், ரெண்டு சாப்பாடு போடணும், வயதானவர்கள் புறக்கணிக்கக்கூடாது. அப்போ சகிப்புத்தன்மை வேண்டும். அப்போ சமையலை பற்றியும் தெரிந்திருக்கணும், உணவுப் பொருளை தயாரிக்கும் போது அது எப்படி தயாரிக்குன்னு தெரிந்திருக்கணும், யாராருக்கு கொடுக்கணும் என்று தெரிந்துக்கணும். அப்போ விருந்து உபசரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் பெண்கள், சான்றோர்கள் பக்தர்களை கிட்ட அன்பு காட்ட வேண்டும், கணவனோட வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு செய்யணும்னு சொல்லுவான். மனைத்தக்க மாண்புடையலாகி மனை அந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பண்பு நற்குண நற்செய்கைகள் சொல்லுவான். பரிமளகன் நற்குணம் இருக்க வேண்டும், நற்செய்கை செய்கைகள் இருக்க வேண்டும். நற்குண நற்செய்கைகள் கொண்டு கணவனுடைய வருவாய்க்கு தக்க மாதிரி குடும்பத்தை நடத்துகின்ற வழி உண்மையான வாழ்க்கை துணை அவள் தான் மனைவி, அவள் தான் உண்மையாக நமக்கு பொருத்தமானவள்னு சொல்லுவான். இது சுருக்கமாக சொல்கிறான். அடுத்து மனைமாட்சி இரண்டாவது குறள், மனைமாட்சி இல்லாளுக்குன்னு இல்லாயின் அவன் சொல்கிறான். முதல் பாடல் வந்து குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், நல்ல பண்புள்ளவளாக இருக்கணும், வருவாய்க்கு ஏற்ற மாதிரி செலவு செய்ய கற்றுக்கொள்ளணும்னு சொன்னான். இது சுருக்கமாக, மனைமாட்சி இல்லாளுக்குன்னு இல்லாயின் வாழ்க்கை இணை மாட்சி தாயினும் இல்லைன்னா, மனைவி கிட்ட குடும்பத்தை நடத்த தெரியாதவன என்ன ஆகும், கண்ணா பண்ணா நம்ம வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், கடவுள் எப்போ வருவானா வீட்டுக்கு, வீடு சுத்தமாக இருக்கணும், பாத்திரத்தெல்லாம் அப்பப்போ சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே பாத்திரத்தை கழுவி கமுத்து வச்சுருக்கணும், துடைச்சி வச்சுக்கணும், அது உப்பு தண்ணியாக இருந்தால் துடைச்சி வைக்கணும். அப்போ பாத்திர வீடு சுத்தமாக இருக்கணும், கழிவறை சுத்தமாக இருக்கணும், பாத்ரூம் சுத்தமாக இருக்கணும், துணிமணியை துவைச்சி மடித்து வைக்கணும். இப்படி அதெல்லாம் வீடுக்குள்ளே வரும்போதே ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். வீட்டில் என்னான்னு போட்டு வச்சுக்கூடாது, துணிமணியெல்லாம் அப்படி இப்படி துவைக்காமல் போடக்கூடாது. அப்போ இதெல்லாம் தெரிஞ்சுருக்கணும். அப்போ அது மாதிரிலாம் அது போன்ற பழக்கம் இருக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கணும். இது வல்லவன் சொல்கிறான், கணவனை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் மனை மாட்சி, மாட்சி என்பது பண்பு, அதான் நற்குண நற்கசி தான் மாட்சின்னு சொல்லுவான். நற்குண நற் செய்கைகள் இருக்க வேணும் மனைவிடம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த இருந்து என்ன செய்ய முடியும், எந்த இருந்தாலும். இப்போ சில பெண்கள் வெளிநாட்டில் இருக்க பெண்கள் அந்த இப்போ டிவியை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ரசனையாக ஓடிக்கிட்டு இருக்கும், அது சாப்பாடு ஆக்க வேண்டியா இருக்கும், அவன் அதுலேயே கவனம் செலுத்திக்கிட்டு கண்ணா பண்ணான வச்சு என்ன ஆகும், அப்படி இருக்க முடியுமா? அதான் சொன்னாங்க, இப்போ கணவன் வேலை செஞ்சுட்டு வருவான், வந்துட்டால் இது வந்து அப்படியெல்லாம் உயிரோடவே இருக்கும்,
காய்கறி உயிராக இருக்கும், அரிசி பருப்பு உயிராக இருக்கும், பிரச்சனை வரும். ஆகவே என்ன செய்வார்கள், அவனுடைய காவனுடைய அவனுக்கு உணவு பேரில் கவனம் செலுத்தணும். அப்போ மனைமாட்சி இருக்கணும், நற்குணம் நற்செய்கைகள் இருக்க வேண்டும். மனைமாட்சி இல்லாளுக்குன்னு இல்லாயின் வாழ்க்கை என்னை மாட்சி தாயினும் இல்லை. வேறு என்ன பெருமை இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் சரி, நலபலம் இருந்தாலும் சரி, பால் மாடி இருந்தாலும் சரி, வீடு பெரிய வீடாக இருந்தாலும் சரி, மனைவிக்கிட்ட அந்த பண்பு இல்லைன்னு சொன்னால் வேறு எந்த எந்த பெருமைகள் இருந்தாலும் பயனப்படாதுன்னு சொன்னால் இது சுருக்கம்தான். அடுத்து மூன்றாவது கவி, இல்லதன் இல்லவள் மாண்பானாள். குடும்ப தலைவன் என்ன செய்வான், வள்ளுவனிடம், வள்ளுவன் வந்து பெரிய மகன், ஒரு குடும்பக தலைவன் என்ன செய்தான், ஐயா வள்ளுவ பெருமானே என் வீட்டு நீ சாப்பிடணும்னு சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு வரவேணும் ஐயா, நீங்களாம் வந்துட்டு போகிறது நல்லதுன்னு சொன்னேன். சரி நான் வர்றேன். வரும்போது என்ன செய்தார், அவங்களாம் இப்போ ஆடம்பரமாக இருக்காது, நான் போல வேஷ்டி துண்டு போட்டிருந்தார், பெரிய மகன். ஆனால் அவனுக்கு அவருடைய தவறை பொறுத்து அவனுக்கு தெரியும், இந்த அந்த அம்மையாருக்கு தெரியாது. என்ன செய்தார், வந்தபோது யார் அந்த சாமியாரெல்லாம் இழுத்துட்டு வர்றேன்னு அப்படியே பார்த்தார், சிரிச்சுக்கிட்டே இருந்தார். என்னடையா யாரே ஏன் எவனவனை கூப்பிட்டு வரே, யாருக்கு சோறு போடுறதுன்னு. அப்போ அவங்க எப்படி இருக்கும் மனசு, அப்படியே தடுமாறுறான் அவன் குடும்ப தலைவன். சரி அதான் நல்லமா எனக்கு, அப்புறம் ஒரு தெரியும் ஒரு ஞானிகள் இல்லை, மடியில் ஒரு பொட்டனை வச்சுருந்தார், ஐயா இங்கே சாப்பிடுன்னு சொன்னான். அந்த அம்மா பேசும்போது பார்த்தா எப்படி யாரும் பேச முடியும், அந்த அந்த மருந்தை கையில் வச்சுருந்தார், ஐயா நான் மருந்து சாப்பிட்றேன், நான் பத்தியம் இருக்கிறவன், நான் வந்து இங்கே சாப்பிட முடியாது, வருத்தப்படாதே அப்படின்னா, ஐயோ வருத்தப்பட்டுக்காதீங்க வருத்தப்பட்டுக்காதீங்கண்ணா. அந்த அம்மா வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப அவருமான இறக்கம் உள்ளவர், அந்த அம்மையார் கொஞ்சம் கடுமையாக பேசுறது. அப்போ என்ன சொன்னாருன்னா, ஐயா நீ ஓமே குறையில்லை, இல்லதன் இல்லவள் மாண்பானால், உனக்கு எல்லாம் இருக்குது, ஆனால் மனைவிட்ட விருந்து உபசரிக்கணும், சான்றோர்கள் பக்தர்கள் இவரை புரிந்து கொள்ள முடியாத மனைவியாக இருக்குது. ஆகவே எது இருந்து என்ன, அவள் ஆகிட்ட அந்த பண்பு இல்லையே, எல்லாம் பண்பு இருந்தால் எல்லா செல்வமும் உனக்கு இருக்குன்னு அர்த்தம், இல்லைன்னா அவனுக்கு என்ன இருந்து என்ன பயன். இல்லதன் இல்லவள் மாண்பு என்பது நற்குண நற்செய்கைகள், இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மாணாக்கடையினர். சரி இந்த ஒரு நிலை செய்தார், அந்த வீட்டிலிருந்து அவரை அந்த குடும்ப தலைவரை இன்னொரு குடிசைக்கு கொண்டு போனார், இங்கே வா அங்கே போலான. போகும்போதே அந்த குடும்ப தலைவி, ஐயோ பெரியவங்க வராங்க, இப்படிப்பட்ட மகான்கள் வீட்டுக்கு வர்றது ரொம்ப புண்ணியம் அப்படின்னு சொல்லி பறந்த ஒடியாந்து அந்த வீட்டு தலை குடும்ப தலைவனும் தலைவி வந்து ஐயா வாங்கன்னு சொல்லி காலில் விழுந்து வணங்கி எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காருங்கன்னு சொல்லி உடனே வீட்டில் வந்து ஒரு மோர் அது கொடுத்தான், மோர் போத மோர் கொடுத்தான், அப்புறம் சோறாக்கி அந்த மோர் போட்டு ஊருக்காக வச்சேன். அது ரெண்டு பேருட்டு ரெண்டு பேருமே நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அந்த கோடீஸ்வரனையும் வள்ளுவனையும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரப்பா உனக்கு வீட்டில் அத்தனை செல்வம் இருக்குது, மூட்டில் எத்தனை மூட்டை நெல் அடிக்கிருக்கு, நூறு ஆயிரக்கணக்கான மூட்டை நெல் இருக்குது, இங்கே அடுத்த ஒரு அடுத்த நேரத்துக்கு உணவு இல்லை, இப்போ பார்த்தியா அவர் ரெண்டு பேரும் சாப்பிட்ற அன்பாக பேசுகிறாங்க, உடனே கஞ்சி தான் கொடுத்தான், ஒரு சாப்பாடு போட்டு கொஞ்சம் மோர் ஊற்றினா ஒரு ஊருக்காக வச்சேன் பார், இது சுவைச்சு பார். ரெண்டு பேரும் கை கட்டி நின்றுட்டுருக்காங்க சாப்பாடை பார்க்கும்போது, அந்த கோடீஸ்வரனும் அவனும் பார்த்துட்டு அப்பா அப்பாப்பா என்ன மகிழ்ச்சின்னா, அதை சொன்னால் உனக்கு இருந்து எல்லாமே இருந்தும் மனைவி சரியில்லையாப்பா, விருந்த உபசரித்து நட்பை பெருக்கிக்கணும், பெரியவங்க யாரும் தெரியல, ஒன்று இடையறி பேசிட்டா குற்றம் இல்லை, நான் தப்பிச்சுக்கிட்டேன், ஆனாலும் இந்த இந்த பாடலுக்கு இதான் அர்த்தம்னு சொன்னேன், இல்லதன் இல்லவள் மாண்பானால், உள்ளதன் இல்லவள் மாணாக்கரை. ஆக எல்லாம் இருக்குது மேடம், நாளைக்கு கை ரெண்டு பேரும் கூடி வளர்ச்சி தான் சாப்பிடுவான், உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான், உன் வீட்டில் எல்லாம் இருந்தாலும் அந்த பண்பு இல்லையாப்பா, நீ செய்த என்ன பையன் சொன்னார். இது சுருக்கமா. அடுத்து பெண்ணின் பெருந்தக்கையாவுல, கற்பனும் திண்மை உண்டாக பெண் அப்படின்னு சொல்லி, பெண்களுக்கு கற்பு நெறி வேண்டும், அதான் தலைநிமிந்து அடக்க முடியும், அப்போ பெண்கள் கற்பு நெறிவு எடுக்கணும், அது நல்லது அப்படின்னு சொல்லுவான். இருபாலாருக்கு வேண்டும், அது போல ஒரு குழந்தை தீக்காக்காரவர் அவர் நினைச்சாரு, ஒரு சாராருக்கு மட்டும் கற்பு நெறிந்து எதுக்காக, ரெண்டு பேர்த்துக்கு வேணும் எழுதியிருந்தார், அது ஒரு வகை நியாயம்தான். இது எடுத்துக்கொண்ட தலைப்புக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக பெண்ணின் பெருந்தக்க யாவல், பெண்ணை விட பெருமை எவ்வளவு யாதுன்னு கேட்டால் வள்ளுவர், கற்பு என்று சொல்லப்பட்ட உறுதிநிலை, இல்லறத்திற்கு தேவை கற்பு நெறி அப்படின்னு சொல்லுவார். அப்படி இருந்தால் பெண்ணை விட மேம்பட்டது உண்டு இல்லைன்னு அர்த்தம். அடுத்து நாலு அஞ்சாவது கவி, இதுவும் பிரச்சனை தான், நல்ல கவி. தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதிலுவாள், பெய் என பெய்யுமலைனா, தன் கணவனையே தெய்வமாக நினைக்கிறாள் வள்ளுவன் சொல்கிறான்.
அவ என்ன நினைக்கிறாள் உன்னை, அவன் என்ன நினைக்கிறான், அவளும் உன்னை தெய்வமாக நினைக்க வேண்டும். என் மனைவி உயர்ந்தவள், அவளுக்கு துன்பம் வந்தால் தனக்கு துன்பம் வந்ததாக நினைக்க வேண்டும். அப்போ இருவருமே உயர்ந்த ஒரே லட்சியத்திருக்கிறாள். கணவனுக்கு நோய் வந்தால் மனைவிக்கு வருந்துகிறாள், மனைவிக்கு நோய் வந்தால் கணவனுக்கு மனம் நொந்துகிறாள். ஆகவே இரண்டு பேருமே ஒருவருக்கு ஒருவர் மனைவியை தெய்வமாக மதிக்கிறான், மனைவி கணவனை தெய்வமாக மதிக்கிறாள். இந்த ஒத்த கருத்துகள் இருப்பதனால்தான் அங்கே சொல்கிறான், தெய்வம் தொழால், தெய்வம் தேவையில்லை, தெய்வ கணவனே தெய்வமாக நினைக்கிறாள். தெய்வம் தொழால் குழுநன், குழுன கணவன், தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை என்ன பெய்யக்கு பெய்ய வேண்டிய காலத்து பருவ காலத்தை மழை பெய்தால் எந்த அளவுக்கு நாடு சுவீச்சமாக இருக்குமோ அதுபோல் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். பெய்யன பெய்யும் மழைனாக்கா என்ன, தினம் பெஞ்சிக்கிட்டு இருக்குமா? உலகத்தில் குடும்பத்தில் எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குன்னா, பருவமழை பெய்தால் நாடு எப்படி சுவீச்சமாக இருக்கோ அப்படி அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஒருவரை ஒருவர் தெய்வமாக மதித்து அன்பு செலுத்துகிற குடும்பம் இருந்தால் நிச்சயமாக அந்த குடும்பம் வறட்சி என்ற பெயரே இருக்காது, பருவமழை பெய்தது போல் குடும்பம் மகிழ்ச்சியாகவே இருக்கும்னா. ஆறாவது குரல், தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சான்ற சொற்காத்து சோறிவிழால் பின்னும், தன்னையும் கற்பில் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உறுதிநிலை, தன்னையும் காத்து தற்கொண்டார் பேணி, தன்னுடைய கணவனையும் எந்த உணவு சாப்பிடுவான், எந்த உணவு கொடுத்தால் அவனுக்கு ஒட்டுக்கொள்ளும், அவன் சுவையாக சாப்பிடுவதை கண்டு ரசிக்க வேண்டும், அவனுக்கு உணவு முதல் கொண்டு காப்பாற்ற வேண்டும், தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான் தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் கணவனையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், புகழ் வாய்ந்த தன் குடும்பத்துக்குரிய புகழையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தற்காத்து தற்கொண்டார் பேணி, தகை சார்ந்த சொற்காற்று சொறிவிழால் பெண், புகழ் வாய்ந்த சொல்லையும் காப்பாற்றி, சில சந்தர்ப்பத்தில் குடும்பத்தில் சில பிரச்சனை வரும், வறுமை வரதான் செய்யும், அப்போ சோர்வடையாது உறுதிநிலையாக நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், தன் கணவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், குடும்பத்தை கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், துன்பம் வந்தால் தாங்கிக் கொள்ள வேண்டும், இப்படி இருந்தால் அது உயர்ந்தவளான்னு சொல்கிறான். இது ஆறாவது பாடல். அடுத்து ஏழாவது பாடல், சில பேர் என்ன செய்வான், மனைவி மீது சந்தேகப்படுவான். வள்ளுவன் சொல்கிறான், மனைவியே என்ன ஏன் வெளியில் உள்ளுக்கு வச்சு பூட்டிட்டு வர, ஏன் எங்கே போகிறீங்கன்னு கேட்டான் வள்ளுவன். இல்லை இது சேம் கையில் சாவி இருக்குது, வீட்டில் போய் சோறாக்கல், என்ன வீட்டில் மனைவி உள்ளே வச்சு பூட்டிட்டு வந்திருக்கேன்னா, ஏன் எப்போ விட்டுருன்னு, அவள் தவறு செய்வாது போல் தெரியுதுன்னா. அவன் சொன்னான், நீ என்ன இது இப்படியே காப்பாற்ற முடியும், அவன் சிரிச்சிட்டு, நீ இதெல்லாம் அவளை காப்பாற்ற, அவளை காப்பாற்றிக்கணும், அவளை காப்பாற்றிக்கிட்டா அது நல்லது, நீ எத்தனை நாளைக்கு காப்பாற்ற முடியும், அது ஏற்றுக்கொள்ள முடியும். அவன்டவன் சொன்னால், சிறை காக்கும் காப்பி எவன் செய்யணும், மனைவி சிறை ஆள் காவல் வந்து மதில் காவல் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டுவது, வெளியில் ஒரு பாதுகாப்பு வைக்கிறது, இது என்ன அப்போ என்ன பயன் தரும், அவர்களை அவரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அதான் அவர் நிறை சிறை காக்கும் காப்பி எவன் செய்யும், மகளிர் நிறை காக்கும் காப்பி வைக்குதன் உறுதி நெஞ்சம் திண்மை, அதான் உறுதி, தன்னை காப்பாற்றிக் கொள்ள அவன் முயற்சிக்க, நீ என்னே அவனை காப்பாற்றுறது, அப்படி அப்படி ஒரு கருத்துகள். அடுத்து எட்டாவது குரல், என்ன இல்லை அது வாழ்க்கை துணையாக தான். எட்டாவது குரல், பெற்றான் பெரின்பொருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தியலீர் வாழும் உலகம்னா, பெற்றான் பெரின்பொருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு பெருஞ்சிறப்புன்னு, கணவன் நினைக்கணும், ஆகா என் மனைவி போல் இல்லை, அவருடைய அவள் மனைவியாக ஏற்றுக்கொள்ள நான் எத்தனை ஜென்மம் எடுத்தேனோ, எந்த எத்தனை ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருப்பேனோ, அவள் நீடு வாழ வேண்டும் என்று மனமாற உன்னை வாழ்த்து வேண்டும்னா, அப்போ எந்த அளவுக்கு நடந்திருக்கணும், அவனு எந்த அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும், அந்த அளவுக்கு ஒத்த கருத்து காதலர்கள் இரண்டு பேரும் ஒரே அன்பு கொண்டு இருக்கிறார். பெற்றான் பெரின்பெருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தியிலே வாழும் உலகம்னா, என் மனைவி போல் இருக்க முடியுமா, அவள் நீடு வாழ வேண்டும் என்று மனமாறு வாழ்த்தினால் கடவுள் வாழ்த்துவான். மனைவி கணவன் வந்து பாவி பாவி என்ன இப்படி எழுதி பேசுகிறாய், என்ன அவமானப்படுத்துகிறாளே, என்ன என்ன வருவாய் இல்லாத காரணத்தினால் என்னை அவமானப்படுத்துகிறாளே, நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் வந்தால் என்ன ஆகுண்ணா, மனைவிக்கு நரகம் வரும். சரியா, குடும்பாவி இப்படி என்ன தண்ணி போட்டு வந்திருக்கானே, என்ன செய்ய போகிறானோ பாவி, என்ன செய்ய போகிறானோ, மனைவி நினைத்தாலும் கணவனுக்கு நரகம் வரும். ஆக நான் வள்ளுவன் விரும்புவதெல்லாம் ஒருவர் ஒருவரை மனவிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிந்து கொண்டு வாழ்க்கை நடத்தினால் அந்த வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கணும். பெற்றான் பெரின்பொருவர் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தியலீர் வாழும் உலகம், மேலான புத்தியலீர்னா தேவர்கள், தேவர்கள் போட்டுவார்கள்,
கணவன் மனமகிழும்படி கணவன் என் மனைவி உயர்ந்தவள் தெய்வம் போன்றவள் நினைக்கின்ற வாய்ப்பு பெறுகின்ற மக்களுக்கு தேவர்களும் துணை, தேவர்கள் பாராட்டுவார்கள் அவளை அப்படின்னு சொல்லிட்டான். அடுத்து 9வது கவி, புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை, புகழை விரும்புகின்ற குடும்பம் இல்லோருக்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறுபோல் பிடினரன். மனைவி சரியில்லைன்னு சொன்னால் நாலு பேர் மத்தியில் தலை நிமிந்து நடக்க முடியாது. அது அவன் வேணை, தாரமும் தந்தையும் தன்வீது பையன் தான், முன்சேத வேணை பையன், நல்வனை இருந்தால் தகுதியுள்ள மனைவியாக இருப்பா, குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவா, இல்லைன்னு சொன்ன என்ன அப்படின்றோம். பகைவரிடம் தலைந்து வளர்க்க முடியாது, அவருடைய வினைப்பயன். அப்போ மனைவி இப்படி புண்ணியம் செய்த மக்களுக்கு தான் இந்த வாய்ப்பு இல்லை, இவர்களும் புண்ணியம் செய்திருக்கணும். புண்ணியம் செய்யாதான் இந்த வாய்ப்பு, மனைவி அமையிறது புண்ணியம் செய்திருக்கணும். மனைவி புண்ணியம் நல்லா இப்போ தகுதியுள்ள பெண் தான், நோய் வாய்ப்படாமல் இருக்கணும் அல்லவா, நோய் வாய்ப்படுந்த நோய் வாய்ப்பட்ட என்ன அவருக்கு ஊசியும் மருந்தும் போட்டேன். சரி, மனைவி புண்ணியம் நல்ல பண்புலவு தான், புத்திரபாக்கியம் இருக்கணுமில்ல, அதுக்கும் புண்ணியம் வேணுமில்ல. சரி, மனைவி பண்புலவு தான், குந்த குடிசை வேணுமில்ல, ஒரு வீடு வேணுமில்ல, அதுக்கும் ஆட்சி வேணுமில்ல. சரி, எல்லாம் இருக்குதியா, வறுமை இல்லாத வாழ்வு வேணுமில்ல, அதுக்கும் ஆட்சி வேணுமில்ல. இப்போ ஆட்சி தான் மையம் கருத்து. ஆக புகழ் புரிந்த இல்லோ, புகழை விரும்புகின்ற குடும்பம், புண்ணியம் செய்த மக்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ உணவு தயாரிப்பதிலும் சமையல் கலையில் வல்லவளாக இருக்கிறாள், விருந்து உபசரிப்பவளாக இருக்கிறாள், ஏழை எளிய மக்களுக்கு பண்பு, ஏழை எளிய மக்களுக்கு பால் கருணை உள்ளவளாக இருக்கிறார், சான்றோர்கள் பக்தர்கள் ஞானிகள் துணையாக இருக்கிறாள், குடும்பத்தில் வயதானவர்கள் அவர்களுக்கு பாதுகாவலாக இருக்கிறாள், அதே சமயத்தில் தன்னுடைய தன்னை காப்பாற்றி கொடுக்கிறாள், கணவன் எதை உண்பா எதை உண்பானோ அதை ஆராய்ந்து பார்த்து செய்கிறாள், வருஷத்து தேவையான பண்டங்களை வருஷத்து தேவையான உணவுப் பொருளை சேகரித்து வைக்கிறாள், அதே சமயத்தில் சிக்கனமாக சிக்கனத்தை கடைபிடிப்பாள், காலத்து கேட்ட மாதிரி உணவுப் பொருள் காலத்து கேட்ட மாதிரி தன்னை மாற்றிக்கொள்வாள், அதே சமயத்தில் பண்பாடந்து கொள்வாள், குடும்பத்தில் எது எந்த பேசினால் குடும்பத்தில் பிரச்சனை வருமோ அதெல்லாம் பேசாமல் பாதுகாத்து கொள்வாள், மாமியார் கொடுமையாக இருக்கும் நாத்தனார் கொடுமையாக இருக்கும் சகித்து கொள்வாள். இதுக்கெல்லாம் என்னையா இவ்வளோ பெரிய சுமையெல்லாம் அவன் மேலே தடையில் வைக்கிறேன்னா, ஒரே ஒரு முறை அகத்தீஷா நாத்தனார் எனக்கு கொடுமை தாங்கலை, எனக்கு நீ தான் அருள் செய்யணும், மாமியார் குடும்பம் தாங்கல், கணவனுடைய குடும்பம் தாங்கல். ஏன்னா சொல்லணும், பக்தி இருந்தால் பண்பு தானே வரும். அப்போ புகழை விரும்புகின்ற மனைவி சிறப்பறி உள்ளவளாக இருக்கணும், புண்ணியம் செய்தவளாக இருக்கணும், குடும்பத்தில் கௌரவத்தை காப்பாற்றுவேன் தானே, எவ்வளோ புண்ணியம் செய்திருக்கணும்னா. புகழ் புரிந்த இல்லோருக்கு இல்லை, இகலவரமும் எருவோல் பீடுபடல். புகழை விரும்புகின்ற மனைவி இல்லை என்றால் எது பகைவனிடம் தலை நிமிந்து நடக்க முடியாது, வள்ளுவன் சொல்லுவான். அதான் அதுக்கு சார ஜன சுருக்கமாக சொல். அடுத்து 10வது குரல், மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலன் நன் மக்கட்பெருள். மங்களம் மங்களம்னா அழகுன்னு பொருள். அப்பா வீடு என்ன சுத்தமாக இருக்குது, பாப்பாப்பா என்ன தூய்மையாக வச்சுருக்கான், ஒட்டடை அடித்து வீடு ஒட்டடை அடிக்கப்பட்டிருக்கு, குறையும் நல்லபடி இருக்குது, சவுரும் நல்லபடி இருக்குது, பாத்திரம் தூய்மையாக இருக்குது, வீடு சுத்தமாக இருக்குது, கழிவறை சுத்தமாக இருக்குது, பாத்ரூமும் பாசம் இல்லாமல் இருக்குது, எல்லாம் அவர் வீடே அவர் அழகாக இருக்குது. அந்த அம்மையாரும் பெண்மணியும் ரொம்ப இனிமையாக பேசுகிறார், இனிமையாக பேசி அனுசரித்து செல்கிறார். ஆகவே அந்த குடும்பம் மங்களகரமான குடும்பம், நல்ல குடும்பம், அது வீட்டுக்கு அழகு. மனைவி அதான் மங்களம் என்ப மனை மாட்சி. மனை மாட்சி என்பது நற்குண நற்செய்கைகள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சிந்தனைகள், நல்ல செய்கைகள் உள்ள குடும்பத்தை மங்களகரமான குடும்பம்னு சொல்லுவான். அடுத்து இன்னொரு அழகு, மங்களம் என்றால் அழகு தான், மற்றொரு அழகு நல்ல பண்புள்ள பிள்ளைகள், பண்புள்ள புத்திர பாக்கியம், அது இன்னொரு அணிகலன் அழகு, அழகிற்கு ஒரு அழகு. அதே மங்களம் என்ப மனை, நல்ல பண்புள்ள குடும்பம், அழகான குடும்பத்துக்கு அழகான பிள்ளைகள். சரி, அழகான பிள்ளை இல்லையே, எல்லாம் உன் ஒன்றி நோடமாக இருக்க, நீ செய்த வேண பயன் வண்டு வந்ததே குறை, நீ உயிர் கொலை செய்தல், புலால் உண்ணுதல், பொய் சொல்லுதல், ஏமாத்துதல், பொருள் வெறியன் காமுகனாகும், பொருள் வெறியனாகும், ஜாதி வெறியனாகும், புலால் உண்ணவனாக இருந்தால் என்ன ஆகும்னா, உடனே விடுமா உடனே, அது எப்படி வரும்னா, அது பிள்ளைகள் சார்பாக வரும்னா, பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் விகாரமாக இருக்கும், நோய்வாய்ப்பட்ட குழந்தை இருக்கணும், நோய்வாய்ப்பட்டவர்கள் என்ன செய்ய முடியும். ஆக பிள்ளைகள் அறிவுள்ள குழந்தையாக இருக்கனே, நீ என்ன செய்யணும், திருமணத்துக்கு சொல்லி தருவோம், ஐயா அகத்தீஷா எனக்கு தகுதியில் கணவன் அமையன்னு ஐயா,
சரியா அமைஞ்சுக்கிட்டான், ஆசானை கேட்கிறோம், தகுதியில் கணவன் அமைஞ்சிட்டான், அறிவுள்ள குழந்தைகள் அமைய அருள் செய்யலையா? ஆ சார், அதுக்கு அருள் செய்கிறான். வறுமை இல்லாதவனாக இருக்குன்னியா, வறுமை இல்லாத குடும்பமாக இருக்குன்னு அருள் செய்கிறான். நோ கனவு நோயோ என்னை புரிந்து கொண்டு அன்பு காட்டவனாக இருக்கணியா, அருள் செய்கிறான். அவனை நான் புரிந்து கொள்வதற்கு அருள் செய்யணும், அருள் செய்கிறான். கனவு நோயில்லாத திடகாத்திரமாக இருக்க வேண்டும், அருள் செய்கிறான். ஆக சமுதாயத்தை புரிந்து கொண்டு வாழ அருள் செய்யணும், அருள் செய்கிறான். கேட்கணும், இப்படி கேட்கணும். முதல திருமணம் ஆகாத பெண்கள் தகுதி உள்ள கணவனாக அமைய அருள் செய்ய வேண்டும். பண்புள்ள புத்திர பாக்கி அமைய அருள் செய்ய வேண்டும். பண்புள்ள புத்திர பாக்கி அமைந்தாலும் பிள்ளைகளுக்கு கல்வி அறிவுள்ளவள பிள்ளைகளாக இருக்கும், பண்பு இருக்கணும், அதே சேர்ந்து கல்வியும் இருக்க வேண்டும். பிள்ளைகள் நோய்வாய்ப்படாத குழந்தைகளாக இருக்க வேண்டும். எல்லாத்து தலைவன் புண்ணியம் செஞ்சால் தான் இந்த வேண்டுகோள் வரும், இல்லைன்னா வருமா? ஆக இதெல்லாம் என்ன சொல்கிறான் வள்ளுவன், அழகுள்ள குடும்பம், அழகுள்ள பிள்ளைகள். இந்த அழகுள்ள குடும்பமும் அழகுள்ள பிள்ளைகளும் எப்போ வரும்னா சாமர்த்தியத்தில் வரும் நினைச்சி ஏமாறக்கூடாது. யாருக்கும் செல்வம் பெருகியிருக்கு, கல்வி வந்திருக்கு, நல்லபடி வீடு அமைந்திருக்கு, ஒரு ஆரோக்கியமான வாழ்வு அமைந்திருக்குன்னு சொன்னால் யாரோ சாமர்த்தியம் நினைத்து ஏமாறக்கூடாது. அப்படி நினச்சிங்கன்னா அது நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ளணும். புண்ணியத்தால் தான் வந்திருக்கு, புண்ணியத்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைக்குமே தவிர வேறு எந்த வகையிலையும் முடியாது. மழை அது புண்ணியம் தானே, மனிதாயமானம், அது ஜீவத்தை. ஜீவத்தை இல்லாத மக்களுக்கு எல்லாம் இருட்டாகவே கிடக்கும். உயிர்கொலை செய்தலோ அல்லது லோபித்தனமோ, பிறர் சொத்தை அபகரிப்பதோ, பிறர் மனம் வருந்த என்னையா ஏற்படுன்னா மொத மூர்க்கத்தனமான அறிவு வரியா, மூர்க்கத்தனம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவு வரும். மறுபடி பிற உயிர் பிற உயிர்களுக்கு பிற மனிதர்கள் இடையூறு செஞ்சால் என்ன என்ன பவி பவி பவின்னா சனியம் பொல்லாத வறுமைங்கிற சனியம் வந்துடும். மறுபடியும் இடையூறு செஞ்சால் என்னென்னா மனைவி குடும்பத்து ஒற்றுமை இருக்காது, எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருப்பார். இவர் குடும்பமும் அழகாக இருக்க முடியாது. அழகு என்பதே நோய் இல்லா வாழ்வு, அழகு என்பதே வறுமை இல்லா வாழ்வு, அழகு என்பதே சாந்தமான குடும்பம், அழகு என்பதே இல்லை பண்புள்ள புத்திர பாக்கியன்னா. ஆகவே வள்ளுவன் இதெல்லாம் ஏயா சொல்லலன்னு, புண்ணியம் செய்த மக்களுக்கு என் திருக்குறளை தொட்டாவே போதும்பா, என்னுடைய திருக்குறளை கடவுளால் செய்யப்பட்டது என்று அறிந்து அதை பயபக்தியோடு தொட்டாலே நானே செய்வேன், அதை அழகுள்ள குடும்பமாக்குவேன், அழகுள்ள புத்திர பாக்கியம் தருவேன்னா யார் சொல்கிறது, செய்வார். ஆக யாராயிருந்தாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வேண்டுமென்றால் சிறு தெய்வ வழிபாட்டை விட்டு பெரியோர்கள் ஞானிகள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானிகள் விஞ்ஞானத்தில் மெஞ்ஞானம் சொல்வான் விஞ்ஞானிகள் உடம்பு உடல் கூறறிந்து உடல் ஒரு வேதியியல் செய்து தன் சக்தியை பெருக்கிக் கொண்டவர்கள் அவரிடம் அவர் திருவடியை பூஜை செய்து நற்க நல்ல பண்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல பண்புகள் ஒரே நாளில் வராது, மனதில் போராட வேண்டும். ஏன் மனமே ஏன் இப்படி உணர்ச்சி வசப்பட்டு இருக்கிறேன், ஏன் இப்படி பொறாமைப்படுற, ஏன் இப்படி தடுமாறுற, என்ன காரணம் நடந்து போச்சு, ஏன் இப்படி அவன் மேலே சந்தேகப்பட்டுருக்கேன், ஏன் கொடுமையை பேசுகிறேன், இப்படி கேட்கணும். மனசோட போகிற மனசைப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல வருஷம் ஆகும். இப்போ நல்ல நம்ம மனம் நல்ல மனமா இல்லை கொடூரமான மனமா, நம்ம மனசோடு போராடிட்டு இருக்கணும். மனசோட பழகணும். மனசோடு பழகிறதுக்கு என்ன வேணும்னு, கல்வியினால் முடியாது மனசோடு போராடுதல், மனசோடு பழகுவதற்கு கல்வியால் முடியவே முடியாது, பக்தியால் தான் முடியும். சான்றோர் தொடர்பு இருந்தால் அப்போ மனசோடு பழகலாம், அவன் பழகும். சான்றோன் எப்படி இருப்பான், குற்றத்தை மன்னிப்பான், அனுசரித்து போவான், சகோதரர்கிட்ட அன்பு காட்டுவான், நண்பரோட அன்பு காட்டுவான். இது போன்ற சான்றோருடைய நட்பு இருக்கணும், அல்லது நூலறிவு இருக்கணும், அல்லது பக்தி இருக்கணும், அல்லது புண்ணியம் இருக்கணும். இல்லைன்னு சொன்னால் ஒரு நிலை உயர முடியாது. ஆகவே இந்த சங்கம் விஞ்ஞான கலந்த விஞ்ஞானம். விஞ்ஞானிகள் ஒரு காலத்தில் மன உளைச்சல் வந்தால் விஞ்ஞானிகளிடம் போவார்கள். விஞ்ஞானிகள் என்பவன் மனிதாயமானவன், சாந்தியமே வடிவானவன், தத்துவம் மனதத்துவம் தெரிந்தவன், விஞ்ஞானி மனதத்துவம் தெரிந்தவன். அப்போ கருத்து முதல்வாதி, விஞ்ஞானி என்பவன் பொருள் முதல்வாதி. இவனுக்கு மன உளைச்சல் வரும், விஞ்ஞானிக்கு பல பொருளை கண்டுபிடிக்கும் போது மன உளைச்சல் வரும். இவன் வளர்ச்சி அடையடைய மன உளைச்சல் வந்து சில பேருக்கு லூசா மென்டல் ஆகிடுவான். அவனுடைய மெஞ்ஞானம் நாளுக்கு நாள் தெளிவு அடைந்துடுவான். தெளிவடைந்தவன் தான் மெஞ்ஞானி. இவன் ஒரு குறிப்பிட்ட நிலையை நின்று விடுவான், அவன் நம்ம நிலை உயருவான். ஆகவே நிலை உயர வேண்டுமென்றால் பக்தி வேண்டும், எல்லா பண்புகளும் வேண்டும். பக்தி இருந்தால் எல்லா பண்புகளும் வரும்னு சொல்லி ஏதோ அருள்பாவுக்கு சில கருத்து சொல்லியிருக்கிறேன்.
திருக்குறளுக்கு சுருக்கமாக சொல்லி வந்திருக்கேன். என்ன வாழ்க்கை துணை நலம் சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். அரண் வலியுறுத்தல் அதிகமாக பேசினேன். இது வாழ்க்கை துணை நலம் இப்படி லேசாக சொல்லியிருக்கிறேன். ஆகவே இதில் குறைகள் இருக்கலாம், குறை இருக்கத்தான் செய்யும். கற்று உணர்ந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும். இந்த நம்ம குடியில் சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் அத்தனை பேரும் தெய்வீகமானவர்கள், புண்ணியம் செய்த மக்கள், ஆசான் ஞான பண்டிதனால் அனுப்பப்பட்ட மக்கள் தொண்டர்கள் ஆண்களும் பெண்களும். அவர்கள் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான மக்களுக்கு அன்னமிட்டு அறம் செய்து செய்து கரம் உரம் ஏறியிருக்கு. அறம் செய்து செய்து கை கரம் உரம் பெறி உரம் பெற்றுள்ளது. ஆகவே அவர் கையால் உண்பதே பெரும் பாக்கியம் என்று நினைக்க வேண்டும். ஓங்காரக்குடியில் இந்த இடத்தில் ஆயிரக்கணக்கால் பலாயிரக்கணக்கால் லட்சக்கணக்கான மக்கள் பசியற இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கேட்கிறீர்கள். நீங்கள் மேறு கொடுக்கின்ற எல்லா செயல்களும் காரியமும் குடும்பம் விவசாயம் தொழில் உத்தியோகம் எந்த செயல்களாக இருந்தாலும் சரி எல்லாம் நல்லபடி நடக்க வேண்டும். நீங்கள் ஈடு நீடி ஆயுள் பெற வேண்டும். பண்புள்ள புத்திரபாக்கியம் பெற்று திருமண தடை உள்ளவர்கள் திருமணம் நல்லபடி நடக்க வேண்டும். புத்திரபாக்கியம் அவருக்கு புத்திரபாக்கியம் அமைய வேண்டும். உடல் நோய் பாட்டவர்கள் நோய் நீங்க வேண்டும். எல்லா நலமும் வளரும் பெற்று நீங்கள் நீடு வாழ வேண்டும் என்று உங்களை மனமாற வாழ்த்துகிறேன். சென்ற முறையை நான் செத்துவிடுவேன் சொல்லுவது புற உடம்பு என்று, புற உடம்பு தான் அக உடம்பு அல்ல, புற உடம்பு தான் சாகுமே தவிர அக உடம்பு சாகாது. என்ன வளர்ச்சியால் சிந்தனை வளர்ச்சியால் பெற்ற உடம்பு அழியாது. ஆகவே நான் நீடு வாழுவேன். அதற்கும் நீங்கள் எங்களை மனமாற வாழ்த்த வேண்டும். குடிராசான் பேருக்குள்ளும் தவம் வெற்றி பெற வேண்டும். அவன் நீடு வாழ வேண்டும் என்று நீங்கள் வாழ்த்தினால் அந்த வாழ்த்துதல் மனமாற மனமிகுந்து என்னை வாழ்த்தினால் என் ஆன்மா நான் தவத்தில் முன்னேறுவேன். ஆன்மா நிலை உயரும். நான் முன் செய்த வினைகள் இருக்கலாம், முன் செய்த வினையின் காரணமாக எனக்கு நோய் வரலாம், அடாவது பல இடையூறு வரலாம். அது உங்களுடைய நல்ல நினைப்பால் அந்த நோய் நீங்கி நான் நீடி ஆயுள் பெற்று தவத்தில் வெற்றி பெற நீங்கள் என்னை மனமாற வாழ்த்த வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன். வணக்கம்.